நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் பல்வேறு நடைமுறைகளை அன்று முதல் இன்று வரைக்கும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராயறதே இல்லை. அப்படி நம்ம பின்பற்றக்கூடிய பண்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல வகையான அறிவியல் காரணங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். நிறைய தண்ணி போடாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாலாடிட்டு தான் இருக்கும். காக்கைக்கு உணவு வைப்பது ஏன்? நம்ம முன்னோர்கள் முதல் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கைக்கு உணவு வைக்கிறது தான். இதுக்கான காரணம் நம்மள பல பேருக்கு தெரியதில்லைங்க. அதுக்கான அறிவியல் ரீதியான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மின்சாரம் இல்லாத அந்த காலத்தில் சரியான வெளிச்சமும் இருக்காதுங்களா? அதனால் சமைக்கும் போது விஷத்தன்மை இருக்கக்கூடிய பூச்சிகள் அந்த உணவில் விளையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஷத்தன்மை இருக்கக்கூடிய உணவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் காக்கைக்கு உணவை வைக்கக்கூடிய பழக்கத்தை முன்னோர்கள் பயன்படுத்தியிருந்தாங்களாம். கல்லு எங்க போச்சு? கல்லு எங்க விழுந்திருக்கும்? என்னடா கல்ல காணமானே? அண்ணா தோருக்குனே அண்ணா, காக்கா ரத்தம் காயத்தோட எஸ்கேப் ஆயிடுச்சுனே. அப்ப இது என்ன? ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா? கொஞ்ச நேரத்துல டீக்கடைய தீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே. பூனை குறுக்கே செல்வது. ஆதி மக்கள் வாகனமா குதிரை மற்றும் மாடுகளை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாகனங்கள் பெரும்பாலும் இரவுல பயன்படுத்தியிருப்பாங்க. இரவுல இந்த வாகனங்கள் வெளியே செல்லும் போது அவற்றின் குறுக்கே பூனை வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனையினுடைய கண்களை பார்த்து குதிரை மற்றும் மாடுகள் பயந்து ஓடிடுமா? அதை தவிர்க்கிறதுக்காக தான் பூனை குறுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். படிகாரம் கட்டுதல். கிராமங்களில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தாங்க அது. வீட்டோட வாசலில் கண் திருஷ்டி படிகாரத்தை கட்டுவாங்களாம். ஆனால் இதுக்கான உண்மையான காரணம் என்னங்கிறது பல பேருக்கும் தெரியல. அதுக்கான உண்மையான அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்பொரு காலத்தில் பூச்சி தொல்லை அதிகமாக இருந்திருக்கு. இதன் காரணமாக மக்களுக்கு விஷத்தன்மை பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக. இதை தவிர்க்கக்கூடிய பொருட்டு வீட்டோட வாசலில் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய எலுமிச்சை மற்றும் மிளகாயை சேர்த்து கண் திருஷ்டி படிகாரமாக கட்ட ஆரம்பிச்சாங்களாம். கண்ணு தெரியலையே, ஐயோ இதா இருக்குதுப்பா அம்மா, ஐயோ ஆ என்னங்கடா வண்டி ஓனர் போட்டால இங்க தொங்க விட்டுருக்கீங்க? எலுமிச்சம்பளம் இருக்கு, எலுமிச்சம்பளம், எலுமிச்சம்பளம் கொஞ்சம் சின்ன கிடைச்சிதான் நல்லா இருக்கும். ஏன்டா எடுத்த? இங்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, கேரா இருக்கேன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஆமா, இதே ஏன்டா கொண்டது இங்க தொங்க விட்டுருக்கீங்க? லாரி நல்லா ஒண்ணு ஓனர் தொங்க விட்டுருக்கான். அடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதா, அதுல ஓடாத வண்டியாரா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போகுது? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. உன்னை ஏத்தி தாண்ட மறுவேலை. இதை வந்துட்டாரா மேப் போடுறதுக்கு? எனக்கு ஜேத்து போடியா? எனக்கு ஐஜிய நல்லா தெரியும். போடுதல். வீட்டுல பெண்கள் கோலம் போடுறத பார்த்திருப்போம். இந்த கோலம் போடுறதுக்கான அறிவியல் ரீதியான காரணத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த கோலம் போடக்கூடிய மாவானது அரிசி மாவால செய்யப்பட்டிருக்கும். அரிசி மாவால கோலம் போடும்போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன எறும்புகள், பறவைகள், சிறிய உயிரினங்கள் இந்த அரிசி மாவை உண்டு வாழக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாலையிலே சீக்கிரம் எந்திரிச்சதுனால சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. பாத்தியா, இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு.